அகிலமெம்பாடும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் கேப்டன் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். இப்போது 12 ராசிக்குண்டான 27 நட்சத்திர பலனை இன்றைய பலனை நான் இப்போ உங்களுக்கு வழங்க போகிறேன். 3/7/2023 சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் 18 நாள் அஸ்வினி பரணி கிருத்திக 1 பாகத்தில் பிறந்தவங்க. நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஜம்ம குரு வேலை செய்யாது, அதோட ராகுவோட சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. குரு சண்டால யோகத்தில் இருக்க பணம் வரும், அப்படியே செலவாயிடும், ஒரு காசு கூட எடுத்து வைக்க முடியாது. உடல் ரீதியான பாதிப்புகள், குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும், மனைவி பிள்ளைங்களை விட நண்பர்களிலையும் அப்படி தான். மின்சாரத்துறை, காவல்துறை, கடல்வாழ் வேலை பார்க்குறவங்க, நைட் ஷிஃப்ட் டிரைவிங் பண்ணுறவங்க கவனம் தேவை. வழிபாடு பண்ண வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் முருகன் வழிபாடு வெற்றி தரும். 2, 3, 4 பாகவும் ரோஹிணி மிருகசிருஷம் 1, 2 மொத்தம் 2 பாகவும் சகல ஐஸ்வர்யங்களும் வருவங்க. திருமணமாகத்தால் திருமணம் கை கொடுங்க. அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்க வேலை கிடைக்கும். கடன் சுமையில இருந்து மீண்டு வருவீங்க. குடும்பத்தில் இருந்த சச்சரவுகளை எல்லாம் அறவே விலகிடும். மெடிசன் துறையில் இருக்கிறவங்க லயன் கட்டி நிற்பாங்க இப்போ உங்களை பார்க்குறதுக்கு. ஏற்றுமதி நிர்வாகம் பண்ணுறவங்க நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. சிறு குறு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, லாபத்தை பார்த்து இப்போ பரவசப்படுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் சனீஸ்வர பவார் வழிபாடு உங்களுக்கு இன்றைக்கு வெற்றி தரும். மிருகசிருஷம் கடைசி 2 பாகம் திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாகம் தொட்டது தொடங்கும் நாளுங்க. ஆமாம், எதிரிகளெல்லாம் மறைமுக எதிரிகளெல்லாம் விலகிடுவாங்க. இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் போயிருக்கும். அரசு வேலை தேடிந்த வேலை கிடைக்கும். கல்விக்காக எதிர்பார்த்துருந்தவங்க இப்போ விசா கிடைக்கும். உடல் ஆரோக்கியமாக குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒற்றுமையாடுவீங்க. தட தாமதம் எதுவும் இல்லை. எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடுவோம் திங்கக்கிழமை சிவ வழிபாடு பண்ணுங்க வெற்றி தரும். புனர்பூசம் கடைசி 4 பாகவும் பூசம் ஆயில்யம் கிரக நிலைகளை படு மோசமாக இருக்குங்க. 8 கூட 8 இருக்கிறாரு. 10 குரு ராகுவோட சேர்க்கப்பட்டிருக்க 10 கூட ராசியிலே நீச்சம். நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நீங்கள் எச்சரிக்கை. கடல்வாழ் வேலை பார்க்குற மின்சாரத்துறையை சேர்ந்தவங்க, எல்கை பாதுகாவலர், காவல்துறையை சேர்ந்தவங்க, அரசு துறையை சேர்ந்தவங்க, டிரைவிங் பண்ணுறவங்க அனைவரும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் 6, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். மகம் பூரம் உத்தரம் 1 பாகம் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க. ஆமாம், 9 குரு அரசு வேலை தேடிட்டு வேலை கிடைக்கும். திருமணமாகத்தவங்களுக்கு திருமணமாகும், வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருக்கும், விவசாயிகளுக்கு அதுதான் தொட்டது தொடங்கும் காலகட்டம். உறவு நெல் வழியில் இருந்த பகத்தன்மை மாறி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும் காலகட்டம். பணம் நிறைய வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு பெருமாள் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். உத்தர 2, 3, 4 பாகம் அஸ்தம் சித்திர 1, 2 மொத்தம் 2 பாகம் அட்டம குரு அட்டம ராகு 2 கேது 11 செவ்வாய் நீச்சம். நிதானம் தேவை. வியாபாரிகள் முதலீடுகள் பண்ணாதீங்க. சினிமா துறையை சேர்ந்தவங்களும் அதே தான். புரொடியூசர்கள் பெரிய முதலீடுகள் பண்ணாதீங்க. 8 வியாபாரிகளுக்கு மந்தந்தில்லை, விவசாயிகளுக்கு மந்தந்தில்லை, கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கும் மந்தந்தில்லை தான். பத்திரிகைத்துறை, மீடியத்துறை, எழுத்தாளர், பாடலாசிரியர்கள், விஞ்ஞானிகள், ஞான உதயம் தோன்றும், கற்பனை வளையம் தோன்றும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகிடுவீங்க. உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் முருகன் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். சித்திர கடைசி 2 பாகவும் சோதி விசாகம் 1, 2, 3 பாகம் சகல ஐஸ்வர்யங்கள் வருவாங்க. இப்போ 7 பார்வையாக உங்களை பார்க்குறாருங்க. திருமணமாகத்தவங்களுக்கு திருமணமாகும். அரசு வேலை தேடிந்த வேலை கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருக்கும். இன்னொரு பிரான்ச்சு கூட வைப்பீங்க. விவசாயிகளுக்கு அதே தான். சட்ட நிபுணர்கள், காவல்துறையை சேர்ந்த பேரும் புகழும் கிடைக்கும். விரும்பின இடத்துக்கு இடமாட்டோம். தட்ட தாமதம் எதுவும் இல்லை. எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி பெறுவீங்க. நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும். விசாகம் கடைசி 4 பாகம் அனுஷம் கேட்டை வழிபாடு பண்ண வேண்டிய காலகட்டம். மின்சாரத்துறை, கடல்வாழ் வேலை பாருங்க, எல்கை பாதுகாவலர்கள், அரசியலில் இருக்கிறவங்க, பேச்சாளர்கள் 10 வார்த்தை பேசிட்டு தரமான வார்த்தையை எழுதிட்டு வாங்க. அவன் எழுதி தருவான்னு சொல்லி பேசியாச்சான்னா கீழே இறங்கி வர டைமில் உங்களை தூக்கி உள்ளே வைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க. தரக்குறைவாக யாரையும் பேசக்கூடாது.
சோசியலி சர்வீஸ் தானே பண்ணுறிய, மக்களுக்கு உதவி தானே பண்ணுற, நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணியில்ல, தரமான வார்த்தையாக பேசிட்டு வாங்க. ஆமாம், அருவறுப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது, எந்த கட்சிக்காரங்களை பற்றி தரக்குறைவாக பேசக்கூடாது, பேசிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும், நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு முருகன் வழிபாடு, பழனி ஆண்டவர். மூலம் பூராடம் உத்தராடம் ஒன்றாம் பாகம், சகல ஐஸ்வர்யங்களும் வருங்க, லட்சுமி கடாசம் தாண்டவ மாடும், அஞ்சல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது, சகல துறையை சேர்ந்தவங்களுக்கும், அரசியல்வாதிகளும் போச்சு உண்டு, அரசு துறையை சேர்ந்தவங்களை விரும்புகிற இடத்துக்கு இடமாட்டோம், அரசு வேலை தேடிவங்களுக்கு, வியாபாரிகள் விவசாயிகள், சகல ஐஸ்வர்யங்களுக்கும் கிடைக்கும். ஆமாம், தாண்ட தாமதம் எதுவும் இல்லை, உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக, உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு செய்வோம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு வச்சுக்கோங்க. உத்திராடம் 2-3 தாங்கு பாகும், திருவோணம் அவிட்ட மொதல் 2 பாகும், தடையில் இருந்த எதிரிகள் எல்லாம் விலகிடுவாங்க, விரும்புகிற இடத்துக்கு இடமாற்றம், வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும், அரசு துறையை சேர்ந்தவர்களுக்கு விரும்புகிற இடத்துக்கு இடமாற்றம், அரசு வேலை தேடிந்த அரசு வேலை கிடைக்கும், ஸ்டார்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், சிறு குறு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் தட தாமத்தை எதுவும் இல்லை, எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் சனீஸ்வர பவன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி தரும். அவட்ட கடைசி 2 பாகும், சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாகும், சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்குங்க. ஆமாம், தொட்டது தொலங்கும் காலக்கட்டம், திருமணமாகத்த திருமணம், அரசு வேலை தேடிட்டு இருந்த வேலை கிடைக்கும், வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு வியாபாரம் பெருகும், கார் கம்பெனி ஜவுளித்துறை லாபத்தை அதிகமாக, நகை கடை சின்னதாக வச்சுருக்கோம் பொருசாகிடும், தட்ட தாமதம் எதுவும் இல்லை, எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு பெருமாள் வழிபாடு இன்றைக்கு வெற்றி. பூரட்டாதி கடைசி 4 பாகவும், உத்தரட்டாதி ரேவதி, சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். ஆமாம், 2 குரு, அரசு வேலை தேடினா வேலை கிடைக்கும், கல்விக்காக வெளிநாடு போனவர்கள் போகலாம், விசா கிடைக்கும், திருமணமாக தமிழ் திருமணம், வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும், அரசியல்வாதிகள் போச்சும் கிடைக்கும், சினிமா துறைகளோட வாய்ப்புகள் கிடைக்கும். ஆமாம், பால் பண்ண வச்சுருக்கிறவங்களும் நிறைய லாபத்தை பார்க்குங்க, தட்ட தாமதம் இல்லை, பத்திரிகை துறை, எழுத்தாளர், மீடியா துறை, விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், கதை எழுத்தாளர்கள், ஞான உதயம் தோண்டி, கற்பனை வளம் தோண்டி, பாராட்டு புகழும் பெறுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு இருக்குது. இப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு பிறந்த தேதி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது, அப்பா அம்மா எழுதி விடாமல், நான் பாருங்கள் இதுதாங்க அட்டவணா, பிரம்மாவனுடைய குறிப்பு இதில் இருக்குது, நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க, எந்த நட்சத்திரம் பிறந்தீங்க, ஏன் உங்களுக்கு திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை, எல்லாத்தையும் நான் அட்டவணை போட்டுவாங்க. அப்புறம் கரும்புள்ளி 1, 2, 3, 4, 5, 6 மேடில் எந்த இடத்துல இருக்குது அதுக்குள்ள பலவும் சொல்லுவேன். அப்புறம் அங்கலட்சணம் சிங்க, நிறைய லட்சக்கணக்கில் பார்வை இருக்குது, அது 3 தான் முக்கியம், சிங்க பார்வை, மான் பார்வை, கருடப்பார்வை, அதையும் எழுதித்தரேன் வாங்க. இப்போ 12 ராசிக்கு உண்டான 27 நட்சத்திர பலனை பார்த்தோம், மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்களது சோமிஜி முகுந்தன், நன்றி, வணக்கம்.